கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அவர் மிரட்டப்பட்டு தான் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. தவிர எதனால் நான் சொல்கிறேன்னா, அவர் போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எப்படி வீடியோ எடுத்தாங்க, அன்றைக்கி மேடையிலே பரிசீலனை செய்கிறோம்னு சொல்லிட்டு போயிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஈகோ திமிரு, என்ன திமிரு, பார்ப்பன திமிரு. இதை விட அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்குறாரு சுப்பிரமணிய சாமி. அவர் என்னைக்காவது இந்த அம்மா பதிலுக்கு எதாவது பேசியிருக்கா, பூண்டு விலையெல்லாம் ஏறி போச்சு, வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா நாங்கள் பூண்டு வெங்காயம்லாம் யூஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் மக்கள் பிரதிநிதி, நாங்கள் கேள்வி கேட்போம்னு நம்ம சொன்னோம்னா, நான் மக்கள் பிரதிநிதியே இல்லையே. ஒரு சாதாரண குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இது பொருந்துங்க. ஒருத்தங்க நம்மளை மதித்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம மதித்து பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலைன்னா நம்ம அறகட்டுன்னு அர்த்தம். அது புரியாது. அது ஏன் புரியலைன்னா, நம்ம வந்து பிறப்பால் உயர்ந்தவர்ன்ற அந்த சிந்தனை தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, விசிகாவும் திருமாவும், ஐ மீன் திருமாவும் திமுகவும் பிரியணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவிலேயே சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய ரெண்டே ரெண்டு அரசியல் கட்சி திமுகவும் திருமாவும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சரியா? அப்போ சனாதனத்தின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுறாங்க. அரசாங்கமே இந்த கடையை நடத்தினாலும் சரி, வேறு யார் வாங்கி வச்சு விற்றாலும் சரி, அந்த கலால் வரியின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசாங்கத்துக்கு வரத்தான் போகுது. நீங்கள் மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா, விஷ சாராயத்தையும் வாங்கி குடிச்சுட்டு சாவதான் செய்வாங்க மக்கள். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். அன்னபூர்ணா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் ஏற்கனவே அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த சம்பவத்திற்கு பிறகு ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராகுல் காந்தி வரைக்கும் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் பேசுகிறாரு. நிகழ்ச்சியில் பேசினோன்னே அது ஜனரஞ்சகமான பேச்சு, கலகலப்பான பேச்சுன்னு சொல்லி அப்படியே நகர்ந்து போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அதை வைத்து மீடியாக்கள் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அன்றைக்கி இரவே வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. அந்த வீடியோவும் வெளியே வருது. உடனே அதற்கு சம்மந்தமே இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ வந்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து அவர் ஒரு அட்டனன்ஸ் போடுறாரு. என்ன நடந்தது இது, இந்த ஹோட்டல் விஷயத்தில் என்ன நடந்தது, வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்ல வராங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல வராங்க, லண்டனில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வராங்க இந்த விஷயத்தில்? அதாவது இந்த சம்பவங்களை வந்து ஹப்பசாட போட்டு குழப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்னவோ வம்படியாக போய் நிர்மலா சீதாராமனை வம்புக்கு இழுத்த மாதிரி ஒரு நிதியமைச்சர்கிட்ட பேசுகிற முறையாக இது அப்படி இப்படின்லாம் வேறு சில முட்டாள்கள் உருட்டி கொண்டு இருக்கிறார். தவறாக ஒன்றும் பேசலையே அவர். இல்லை, முதல்ல அது என்ன கூட்டம்ன்றத முடிவு தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டியை பற்றி ஒரு கருத்து கேட்பு கூட்டம், அதாவது தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் இவங்க தான் அரசாங்கம் தான் வரவேற்று, இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி முறை உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, வசதியாக இருக்கா, 1 point முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட்டுன்னு போடுவாங்க, அப்புறம் சர்வீஸ் டேக்ஸும் தனியாக இருக்கும், இப்படி வேறு வேறு மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஜிஎஸ்டின்னு ஒரே டேக்ஸாக மாற்றிட்டோம், இது உங்களுக்கு வசதியாக இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கருத்து கணிப்பு தான், கருத்து கேட்பு. அப்போ அதாவது ஃபீட்பேக் செஷன்னு சொல்லலாம். ஃபீட்பேக் செஷனில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க. அதற்கான ஜிஎஸ்டிக்கான ஒரு நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு, அதில் கருத்து கூறியிருக்காரு அவர். அதில் கருத்து கேட்டாங்க, கேட்டதுக்கு கூறியிருக்காரு, சொல்லியிருக்காரு, தான் அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெட்டு பண்ணுகள்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு போட்டிருக்கீங்க, சரி ரைட்டு, ஆனால் அந்த பண்ணை வந்து நான் கட் பண்ணி ஜாமும் பட்டரும் தடவி கொண்டு போய் கொடுத்தனா ஜிஎஸ்டி 18% வருது. கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரெட்டையும் ஜாமும் பட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருங்க, நாங்களே தடவி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இது வேடிக்கையாக மாறுது. ஹோட்டலில் காஃபி சாப்பிட வந்தாங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இதே நாங்கள் எங்கள் ஹோட்டல்லே இன்னொரு கவுண்டர்லேயே பேக்கடு ஸ்வீட்ஸு காரம்லாம் விற்கிறோம், அந்த பேக் பண்ண காரத்தை வாங்கினாங்கன்னா 12% ஜிஎஸ்டி, ஸ்வீட் வாங்கினாங்கன்னா 5% ஜிஎஸ்டி. இப்போ நான் எத்தனை பில்லு போடட்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பன்னு டீ சாப்பிட்றாரு, வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பேக்கெட் காரா பூந்தியும் ஒரு பேக்கெட் ஜிலேபியும் வாங்குறாரு. இப்போ நான் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பில்லு போடணும், காஃபிக்கு 18% ஜிஎஸ்டியோட ஒரு பில்லு போடணும், அவர் வாங்கின காரா பூந்திக்கு 12% ஜிஎஸ்டியோட ஒரு பில்லு போடணும், ஜிலேபிக்கு ஒரு 5%ல இன்னொரு பில்லு போடணும், எத்தனை பில் நான் போடட்டும்? ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி சாதாரணமாக பில்லு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் போட்டு டோட்டல் இவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளவு அப்படின்னு போட்டு ஆமாம் போடுவாங்க.
நான் இப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி போட்டு எப்படி நான் டோட்டல் போடுறது, கம்ப்யூட்டரே குழம்புது, இதை நீங்கள் வந்து நான் ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்லலை, எல்லாத்தையும் ஒரு சமமாக ஆக்கிடுங்களேன். ஒரு ஹோட்டல், ஹோட்டலுக்குள்ளே விற்கக்கூடிய பொருட்கள்னால் எல்லாத்துக்கும் 15% ஜிஎஸ்டி, அப்படி கூட ஆக்கிட்டிங்கன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸ்வீட்டுக்கு தனியாக ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு தனியாக ஒரு ஜிஎஸ்டின்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் சரி செய்யலாமே. இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ப்ராக்டிக்கலாக ஹோட்டல் உரிமையாளர்கள் மக்களுக்குமே அது ஒரு டிஃபிகல்ட்டி தானே. ஆமாம், நீங்கள் 4 பில்லை வச்சு நீங்கள் தனித்தனியாக அப்புறம் நீங்களாம் கூட்டிகிட்டு இருக்கணும். அது கூட்டணும் ஒன்று சார், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டின்றதே ஒரு வகையான ஒரு இது தானே. இல்லை, ஜிஎஸ்டினா மொத்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டுருங்க, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றாரு. இப்போ நம்ம போன்றவர்கள் ஜிஎஸ்டியை நீங்கள் பண்ணுற ஃப்ராடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ ஜிஎஸ்டி வச்சுக்கோ, ஆனால் அதை கொஞ்சம் எளிமையாக வை. இது முன்னாடி இருந்ததை விட இப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. முன்னாடி யார் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஒரு வேட்டுன்னு ஒரு டேக்ஸை போட்டு கையில் குத்துருவோம், மேலே முடிஞ்சு போயிடுச்சு. ஜிஎஸ்டியில் என்னெல்லாம் குழப்பம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பொருளை கொள்முதல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு வந்து இன்புட் காஸ்ட்டுன்னு சொல்லி அங்கேயே அந்த ஜிஎஸ்டியை கழிச்சிக்கலாம் நீங்கள் பின்னாடி, சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜிலேபி செய்கிறதுக்கும் லட்டு செய்கிறதுக்கும் காராபூந்தி செய்கிறதுக்கும் கடலை மாவு தான் வாங்குகிறேன், இதில் கடலை மாவில் இந்த கடலை மாவு வந்து காராபூந்தி செய்ய போகிறேன், இதுக்கு 12% ஜிஎஸ்டி போட்டுக்கிங்க, இது வந்து லட்டு செய்ய போகிறேன் அதனால இதுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டு கொடுங்கன்னு நான் கேட்க முடியும், கடலை மாவு தானே கேட்க முடியும்ன்றார். அப்போது அந்த ரா மெட்டீரியல்லையே நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை இன்புட்டாக எடுக்கணும்னு கணக்கில் எடுங்கன்னு சொன்னால் நான் எப்படி கணக்கில் எடுக்கிறது, எந்த முறையில் கணக்கு எடுக்கிறது? அப்போ கேள்வி சிம்பிள் தானே, கடலை மாவில் தான் லட்டும் செய்ய போகிறாரு, காராபூந்தியும் செய்ய போகிறாரு, ஆனால் இதோட இன்புட் டேக்ஸ் வந்து 12% எப்படி போடுவீங்க, அதோட இன்புட் டேக்ஸை 5% எப்படி போடுவீங்க? அப்போ அவர் கேட்கக்கூடியது வந்து இந்த ஜிஎஸ்டின்ற பேரில் நீங்கள் என்னெல்லாம் குளறுபடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அம்பலப்படுத்திட்டாரு. ஓகே, இது வந்து விஷயம் சார். ஆமாம், இவர் கேட்டிருக்காரு, இது நடந்துச்சு. அவர் கொஞ்சம் வந்து நகைச்சுவையாக பேசினாருன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற இல்லை, அவர் அவர் சொன்ன அவரோட ஸ்லாங்கில் பேசினார். வானதி அவர்களை பார்த்து உங்கள் எம்எல்ஏ கூட கடைக்கு வராங்க, சண்டை போடுறாங்கன்ற விஷயங்கள்லாம் ஒரு ஜாலியாக தான் சொன்னார். அதற்கு பிறகு நடந்த விஷயம் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வருது இல்லையா, அவர் என்ன சொல்கிறாங்க, வானதி என்ன சொல்கிறாங்க, அவர் எனக்கு 8 தடவை கால் பண்ணார், அவர் நான் தான் அவங்களுக்கு அப்புறம் கூப்பிட்டு போய் அமைச்சர்கிட்ட நான் பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார், நான் மன்னிப்பு கேட்க வச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். அது அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தப்பு செஞ்சிருந்தா தானே மன்னிப்பு கேட்கணும். ஆமாம், நீங்கள் ஒரு இடத்துல ஃபீட்பேக் கேட்க சொல்கிறீங்க, இல்லை தவறுன்னு அவரே உணர்ந்துட்டாரா? ஏன் இதில் ஒரு தவறு என்ன இருக்குன்னு நான் இல்லை, அப்புறம் அவரே ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மிரட்டப்பட்டிருப்பார், வேறு என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது. ஈடி வேணுமா, ஐடி வேணுமா, இடி வேணுமா, சாலிஸ் சிவாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அவர் எனக்கு புரியல, அவர் வந்து ஜனரஞ்சகமாக கேட்குறாரு, தைரியமாக அவர் கேட்குற மனிதர், எப்படி போய் வந்து மிரட்டப்பட்டு போய் மன்னிப்பு கேட்பார்? அவரே கூட தோணியிருக்கலாம் இல்லையா, நம்ம கேட்ட விஷயம் தவறாக ட்ரோல் ஆக அமைச்சிருச்சோ, யூடியூப் சேனலில் நம்மளை வந்து வேற மாதிரி அவங்களுக்கு எதிரான ஒரு நபராக மாற்றிட்டாங்களோன்ற ஒரு இது கூட இருந்திருக்கலாம் இல்லையா. கேள்வியில் வந்து நியாயம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு மனுஷன் கேள்வி கேட்க மாட்டார். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அவர் மிரட்டப்பட்டு தான் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. தவிர எதனால் நான் சொல்கிறேன்னா, அவர் போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எப்படி வீடியோ எடுத்தாங்க, ரகசியமாக யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ ரகசியமாக எடுக்கிற அளவுக்கு தான் ஒரு நிதியமைச்சரோட பாதுகாப்பு சூழல் இருக்கா? ஒரு நிதியமைச்சரை யார் வேணாலும் அந்த பாதுகாப்பு அரணையை தாண்டி உள்ளே போயிட முடியுமா? இன்றைக்கி அந்த நிர்வாகியை நீக்கிட்டாங்களே, எடுத்த நிர்வாகியை நீக்கிட்டாங்க, அது பண்ண வேண்டியதுதான் ஒன்று. அதாவது இந்த பாஜகவோட வேலை என்ன தெரியுமா, மேலும் 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 ஏதாவது குளறுபடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இப்போ அவர் கேட்டார்ல, நல்லதுங்கய்யா, நீங்கள் கேட்ட விஷயங்களை அரசு பரிசீலனை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறங்கி போயிருந்தாங்கன்னா இது விவாதமாகவே வந்திருக்காது, இது விவாதத்துக்கே வந்திருக்காது. இவங்க பதில் சொல்லாமல் இறங்கி போனாங்க. அது விவாதத்துக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன, அந்த மேடையில் எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சு இறங்கி போயிட்டாங்க. அப்படி இறங்கி போனது தான் அங்கே விவாதமாச்சு. அவர் இந்த மனுஷன் இவ்வளோ விவரமாக விளக்கமாக எல்லா கேள்வியும் கேட்குறான், நீங்கள் தெனாவட்டா சிரிச்சிட்டு இறங்கி போகிறீங்க, ரெண்டு பேரும் எம்எல்ஏவும் இறங்கி போகிறீங்க, மந்திரியும் இறங்கி போகிறீங்க, அப்போ கேள்வி கேட்ட அந்த ஃபீட்பேக் கொடுத்தவருக்கு என்ன பதில் அது? இன்னைக்கு இன்னொன்று வரும், அவர் மன்னிப்பு கேட்டார் அதெல்லாம் விட்டுருங்க, அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இன்னை வர வரலையே. அவர் கேட்ட கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி அப்படின்றது நான் மட்டும் இது பண்ணலை, எல்லாருமே சேர்ந்து அதை வந்து நாங்கள் ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கோம், அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். அதை சொல்லணும்ல முதல்லையே, இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையானதுக்கு அப்புறம் தானே பரிசீலனை பண்ணுவோன்றீங்க, அன்றைக்கி மேடையிலே பரிசீலனை செய்கிறோம்னு சொல்லிட்டு போயிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஈகோ திமிரு, என்ன திமிரு, பார்ப்பன திமிரு. இதை விட அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்குறாரு சுப்பிரமணிய சாமி. அவர் என்றைக்காவது இந்த அம்மா பதிலுக்கு எதாவது பேசியிருக்கா? யோசிச்சு பாருங்கள், சுப்பிரமணிய சாமி பப்ளிக்காக டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு,
பொருளாதாரத்தை பற்றி நிர்மலாவுக்கு என்ன தெரியும், நிதியை பற்றி நிர்மலாவுக்கு என்ன தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பேசிக்கிறாங்க. அது அவங்க கட்சிக்குள்ளே இல்லை, அவ சாதிக்குள்ளே அப்படி பேசிக்கிறான். சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அது டிவி டிபேட்டில் தான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா? டிவியில் பேட்டி கொடுக்குறாரு சுப்பிரமணிய சாமி. எதிரில் நிர்மலா சீதாராமன் இல்லை, ஒரு நெறியாளர் இருக்காரு. அவ இவ வா போன்னு ஒருமையில் பேசுகிறார். அவர் எல்லாருமே அப்படி தான் சார் பேசுவார். அப்போ அவருக்கு அந்த பார்ப்பன திமிரை வந்து உங்களால் கேள்வி கேட்க முடியல. இவரை சீனிவாசனை கேட்குறீங்கன்னா, ஏன் இவர் பார்ப்பனர் அல்லாதவர், நீலாம் எனக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆளாயிட்டியா நீ? அது எங்கள் மாமா எங்களவா அவ கேட்பா, நீ யார் கேள்வி கேட்கறது? இப்படி ஒரு ஒருத்தரை மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து போடுறதுனால நமக்கு தான் டேமேஜ், நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அவங்க அன்னைக்கே முதல்ல மேடையிலே பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்களே. அது தெரிஞ்சிருந்தா அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் தான் மேடையிலே பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்களே. இல்லை, இன்னொரு விஷயம் இதில் இதில் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீ யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்ற திமிரில் தான் இறங்கி போனது. அந்த திமிர் தான் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னது. அந்த திமிர் தான் பார்த்தியா நான் அவனை அடக்கிட்டேன் அப்படின்னு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது. இல்லை, இதோட பொருள் என்ன? அவரை மிரட்டி தான் வந்து வேறு எப்படி இல்லைன்னா, அதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், சொன்னால் நீங்கள் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணியில் பெல்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை ஒட்டி ஒரு ரோடு வரும். அது வந்து இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்க வாலாஜா ரோடு நேராக போய் பீச்சில் சேரும். அதே போல் இந்த பக்கம் மவுண்ட் ரோட்லேருந்து பைக்ராஸ் ரோடுன்னு ஒரு ரோடு போய் கண்ணகி சிலை முன்னாடி இருந்த இடத்துல பீச்சில் சேரும். இந்த ரெண்டு ரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பெல்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெல்ஸ் ரோடு போய் ஜாயின் பண்ணுற அந்த கார்னர் இருக்குல்ல, பைக்ராஸ் ரோடு கார்னர், அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் பார்க்கலாம், முருடீஸ் கபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் முன்னாடி இருந்தது. அதுக்கு பழைய பேர் வந்து முருடீஸ் பிராம்னால் கபேன்னு பேர். அப்போ அந்த பேரில் வந்து பிராம்னால்ன்ற பேரை எடுங்கன்னு சொல்லி திராவிட கழகத்துலேருந்து போராட்டம் பண்ணாங்க. போய் ஒரு 10 பேர் நின்று போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம்னா என்ன பண்ணுவாங்க, சாப்பிட வரவங்களாம் இங்கே போய் சாப்பிடாதீங்க, இங்கே பாருங்கள் பிராம்னால்னு போட்டிருக்கான், பிராம்னால் இதரால் அப்படின்னு போடுறாங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு அங்கே போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த 10 பேர் போனோடனே இன்னொரு 10 பேர் வருவாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் இன்னொரு 10 பேர் வருவாங்க. இப்படியே தொடர்ச்சியாக 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க. 56-57 நினைக்கிறேன், வருஷம் சரியாக ஞாபகத்தில் இல்லை, 54-56 ஏதோ 1 வருஷம். அப்போ அந்த ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே இருந்து இந்த போராட்டம் பண்ணுற ஆளுங்க மேலே சுடுதண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. இப்படி அந்த போராட்டம் நீண்ட நாள் போராட்டம் நடந்து கடைசியாக முருடீஸ் ஐடியல் கபேன்னு பேரை மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு அந்த ஹோட்டல் முதலாளி இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றின கதையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு பெரியாரை நேராக போய் சந்திச்சு மன்னிப்பு கேட்டார். சரியா? அப்போ ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எடுக்கலாங்க, இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தால் இந்த ஃபோட்டோ எங்கேயா லீக் ஆகிடும், லீக் ஆனால் இந்த மாதிரி கடை ஓனர் வந்து பெரிய என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரி இப்போ செய்தி ஆகிடும், அது இந்த சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க வேண்டாம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தன் கட்சி ஆட்கள்கிட்டையும் சொல்லி நம்ம பத்திரிக்கையில் இவர் வந்ததை பற்றி எந்த செய்தியும் வெளிவரக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக சொல்லி அதை அந்த நியூஸை வெளிவரவே செய்யலை. அதுதான் நாகரிகம். ஒருத்தர் வந்து உண்மையிலே அவர் மனசு மாறி மனசு வருந்தி நானே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சரி அட விடுங்கங்க இதிலலாம் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பெருந்தன்மையான விஷயம். அதை வெளியே போய் சொல்ல மாட்டாங்க. அவன் வந்து என்னை மன்னிப்பு கேட்டான் தெரியுமா, என்னை மன்னிப்பு கேட்டான் தெரியுமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் சின்ன புத்திகாரன்னு அர்த்தம். இப்போ இவங்க மிரட்டி அவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து அதை இன்னொரு ஆளை வச்சு வெளியிட்டு அது வெளியிட்டவுடனே பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு உடனே ஐயோ எங்களுக்கு தெரியாமல் வெளியாகிடுச்சுன்னு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்ல, அப்புறம் அந்த வீடியோ எடுத்து அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் அடையாளம் காமிச்சு அவரை கட்சி விட்டு தூக்குறேன்னு சொல்லி. அப்போ எத்தனை வேலை நடந்திருக்கு பாருங்க இதுக்குள்ளே. இது எதுவுமே நடந்திருக்க வேண்டாம், ஒரே ஒரு சிம்பிள் விஷயம், உங்கள் கோரிக்கை நியாயமானது, அரசு பரிசீலிக்கும். இந்த 4 வார்த்தை அந்த அம்மா மேடையில் வச்சு சொல்லிட்டு போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இந்த சம்பவத்தை பற்றி யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க. அதுக்காகவா நாங்கள் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்தோம்? அப்போது நீங்கள் வாரி உங்கள் தலையிலே போட்டுக்கிட்ட மண் நீங்கள் தான் அனுபவிக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துல நான் ஒரு பாப்பாத்தி நீ என்கிட்ட கேள்வி கேட்பியா, ஒரு பார்ப்பனரை
பார்ப்பனர் அல்லாதவர் கேள்வி கேட்பதா அப்படின்ற அந்த திமிரில் இப்போ நடந்துகிட்டதுனால தான். இல்லை இது அப்படியே பார்க்கலாமா, இல்லை இதை அமைச்சர் என்ன நீங்கள் வந்து இப்படி ஒரு பொது இதில் வச்சு கேள்வி கேட்டுட்டீங்களே, நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க. இல்லை சார் கேட்க சொன்னது இல்லை, இல்லை அப்படி எடுத்துக்கலாமா கேட்குறேன். கிளாஸில் வந்து மிஸ்ஸு பாடம் நடத்துகிறாங்க, நடத்தி முடிச்சுட்டு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னா ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டால் நீ என்னையவே கேள்வி கேட்பியா அப்படின்னு அந்த டீச்சர் மறுபடி திட்டினா எப்படி இருக்கும்? என்னையவே கேள்வி கேட்குறேன்னு அவங்க திட்டினா கரெக்ட் தப்பு, ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்குறியா? இல்லை ஒன்றுமே பதில் சொல்லாமல் வெளில போயிட்டாங்கன்னா, ஒன்றுமே பதில் சொல்லாமல் மிஸ் வெளில போயிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் தானே இது. அப்படி பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? என்னையவே நீ கேள்வி கேட்பியான்றது தான் அர்த்தம், புரியுதா? இப்போ நீங்கள் கடலை மாவுக்கு அவர் கேட்குற இன்புட் ஜிஎஸ்டி நான் எப்படி கணக்கு போடுறதுன்னு கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே. இது லட்டு செய்கிற கடலை மாவுன்னு நான் இன்புட் போடுறதா, காரபூந்தி செய்கிற கடலை மாவுன்னு இன்புட் ஜிஎஸ்டி போடுறதா அப்படின்னு அவர் கேட்ட பதிலுக்கு கேள்விக்கு பதிலே வரலையே. ஆனால் இது ஒரு ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் போடுற அளவுக்கு இது ஒரு விஷயம் வந்து. அதுக்கு காரணம் ராகுல் சொன்ன கருத்து, அருமையான கருத்து, த அரகண்ட் கவர்மெண்ட். அந்த அரகன்சி தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணம், அவங்க அரகண்டாக நடந்துக்கிட்டது தான். நீங்கள் மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம், சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் எலெக்ஷனில் நிற்கவே இல்லை. நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை மக்கள் பிரதிநிதி, நாங்கள் உங்களை கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன கேட்டால் சொல்லுவாங்க, பூண்டு விலையெல்லாம் ஏறி போச்சு, வெங்காய விலை ஏறி போச்சுன்னா நாங்கள் பூண்டு வெங்காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் மக்கள் பிரதிநிதி, நாங்கள் கேள்வி கேட்போம்னு நம்ம சொன்னோம்னா, நான் மக்கள் பிரதிநிதியே இல்லையே, நான் நேராக மந்திரியானவங்களாச்சு, அப்புறம் என்ன எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலான்னு பதிலுக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா முதலமைச்சர் அவர்களுமே இன்னைக்கு அமெரிக்காலேருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை வந்து கடுமையாக விமர்சிச்சு. அப்போ எல்லாரும் விமர்சிப்பாங்க. இப்போ எத்தனை பேர் எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, எல்லா அரசியல் தலைவர்களையும் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் பதில் சொல்லிட்டு தானே போகிறாங்க. யாராவது மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்களா, இல்லை என்னை பார்த்து நீ இப்படி கேள்வி கேட்பியா அப்படின்னு கேட்பாங்களா? நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், உதயநிதி எங்கேயும் வந்திருக்கிறாரு, பிரசலாம் உடனே சொல்லிட்டு விஜய் மாநாடு நடத்த விடாமல் நீங்கள் தான் தடுக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. அது விஜய் கேட்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்ல தெரியுது இல்லை, அதை நீங்கள் ஏங்க கேட்குறீங்க, விஜய் கேட்கட்டுங்க, என்ன ஏன் மாநாடு நடத்த விடாமல் பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு போ சொல்லட்டும், நான் பதில் சொல்கிறேன். அதுதான் அது அவ்வளோ அர்த்தமாக இருக்கு, அந்த ஒரு ரெண்டு வார்த்தையில் இருக்குது, அதை விஜய் கேட்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீ பதிலே சொல்லாமல் போவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அரகன்சி. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வீடுகளில் யாராவது வந்திருப்பாங்க, குழந்தைங்க நினைக்கும், அவங்க எதாவது கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா பதில் சொல்லாமல் அந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தை அரகண்டாக பிஹேவ் பண்ணுதுன்னு அவர் நினச்சிருவார். ஒரு சாதாரண குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இது பொருந்துங்க. ஒருத்தங்க நம்மளை மதித்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம மதித்து பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலைன்னா நம்ம அரகண்டுன்னு அர்த்தம். அது புரியாது. அது ஏன் புரியலைன்னா நம்ம வந்து பிறப்பால் உயர்ந்தவர்ன்ற அந்த சிந்தனை தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்களுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு தான் வந்து பெரிய பேசு பொருளாக கடந்த ஒரு 3-4 நாட்களாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் காலையில் ஒரு அவருடைய ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு வீடியோ பதிவிடுறாரு. கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் பேசினது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதை போட்டுட்டு 2 தடவை அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு இதுவாக மாறுது, ஏன் போட்டார் அப்புறம் டெலீட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை என்னோடய அட்மின் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாங்க, அவர் அட்மின் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. இது ஒரு விஷயம், எதனால் இப்படி ஒரு ட்வீட் போடணும், போட்டுட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அட்மின் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. இந்த கேள்விக்கு நம்ம தனியாக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே பதில் சொல்லிட்டார். நான் டெல்லியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியல, ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த பதில் ஏற்கத்தக்கதாக இருக்கு. இல்லை அப்போ தானே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்காரு. இல்லை சார், நான் அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு, கேட்குறது அந்த பதில் உங்களுக்கு ஏற்கத்தக்கதாக இல்லை. ரெண்டுக்கும் சேர்த்தே பதில் சொல்கிறேன். சரி, முதல் பதில் வந்து அதை ஏன் போட்டாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு சிம்பிளான பதில், அவர் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்காரு, அதனால் அவர் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சரியா, ஃப்ளைட்டில் வந்து சிக்னல் வேலை செய்யாது, ஃப்ளைட் மோட்டில் தான் இருக்கும். அப்போ அவர் வந்து மதுரையில் இறங்கின உடனே கேட்டால் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் இப்போ தான் வெளியே வரேன், இன்னும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, நான் தொடர்பு கொண்டு என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் சொன்ன கருத்து அதுவும் அவரே சொல்கிறார். இந்த கருத்து நான் இன்றைக்கி சொல்லலைங்க, நான் ஓட்டு அரசியலுக்கு வந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு 1999 மூப்பனாருக்கு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கூட்டணியிலும் பங்கு இருக்க வேண்டும், ஆட்சியிலும் பங்கு இருக்க வேண்டும். இதை வந்து கலைஞரே சொல்லுவார். இல்லை சார், இது ஒரு எச் ராஜா இதே மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டு இது பண்ணதுக்கு தான் அட்மின் போட்டுட்டாருன்னு சொல்லி சமாளித்தார்.
கிட்டத்தட்ட அதே மாதிரி அவர் ஒரு இதுவாக பார்க்கலையா நீங்கள்? இல்லைங்க, ஹெச் ராஜா போட்டப்போ அவர் அங்கே தான் இருக்காரு. இவருக்கு தெரியாம இது நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு தலைவருடைய எக்ஸ் தளத்துல அவர் பேசிய ஒரு பேச்சை போடுறாங்க, அதுவும் கூட்டணி சம்பந்தமான பேச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 3-4 நாட்களாக தமிழ்நாட்டில் கூட்டணி மாறிடுமோ, விசிக்க வெளியேறி அதிமுக கூட சேரப்போகுதோன்ற மாதிரியான நிலையில. அதை வந்து யாரு ஆசைப்படுறாங்கன்னா? சார், ஆசைப்படுறது இல்லை, நான் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ நேரத்தில் இந்த ஒரு ட்வீட் போட்டு அதை டெலீட் வேற பண்றாங்க அப்படின்னும் போது சந்தேகம் வரும் இல்லையா? எல்லாம் அதுதான் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த 2-3 நாட்களாக இதை ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, அந்த பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. விசிகாவும் திருமாவும், ஐ மீன் திருமாவும் திமுகவும் பிரியணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவிலேயே சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய 2 அரசியல் கட்சி திமுகவும் திருமாவும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சரியா? அப்போ சனாதனத்தின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் தான் இவங்க 2 ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்னென்னா, தேர்தல் கூட்டணி என்பதையும் கூட்டணி என்பதையும் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி என்பது 2021 வச்சது கூட்டணி, சரி 21. அடுத்தால 2024 தேர்தலில் ஒன்றா இருந்தாங்கன்னா அதுவும் தேர்தல் கூட்டணி. 2026 போனாங்கன்னா அதுவும் தேர்தல் கூட்டணி தான். கூட்டணினா இன்னொரு, இவங்க அந்த கூட்டணியை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, கூட்டணி ஆட்சின்னு கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ மோடியோட ஆட்சியில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் உள்ளே இருக்காங்கல்ல, அதுக்கும் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மோடியின் அரசாங்கத்தின் பங்காக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளின் கொள்கைகளுக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கலாம். கூட்டணியில், ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, உங்கள் கொள்கைக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களே அப்படின்னு கேட்கலாம். இங்கே இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை, தேர்தல் கூட்டணி மட்டும்தான். அதாவது எப்படின்னா, அது தொகுதி உடன்பாடு. அதாவது எப்படின்னா கேட்டால், ஒரு ஊருக்கு போகிறவங்க 2 ஒரே பஸ்ஸில் ஏறி ஒன்றா போகிறோம், போய் இறங்கினதுக்கப்புறமும் ஒன்றாவே தான் சுற்றணுமா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க, நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அந்த ஊருக்கு போய் சேர்ற வர ஒன்னா பயணிச்சோன்றது தான் அந்த கூட்டணி, தான் தேர்தல் கூட்டணி. சரியா? ஆனா ஆட்சியில கூட்டணினா எப்படின்னா, நம்ம 2 சேர்ந்து ஒரு காரை புக் பண்ணிக்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் வெளியூருக்கு. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுல இருந்து திரும்பி வர்ற வர நம்ம ஒன்னாவே இருப்போம். அது கூட்டணி ஆட்சி. ஏன்னா 3 தேர்தல்களாக ஒரே கூட்டணியை சந்திச்சு வெற்றி காண்டுகிட்டு இருக்காங்க. இணக்கமான ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அதுவும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருக்கும்போது, அவர் கேட்கக்கூடிய அவருடைய கொள்கைகள், மது ஒழிப்பு சம்பந்தமான எந்த இதையும் அவங்க வந்து செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு மாதிரியான ஒரு பதிவாக தான் அவர் வந்து. குற்றச்சாட்டு மாதிரியான பதிவை யார் வைக்கிறாங்கன்றது தாங்க கேள்வி. திருமா வைக்கலை. திருமா சொல்கிறது என்ன சொல்கிறாரு, எல்லா கட்சியும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு போடுவோம், அந்த மாநாட்டின் மூலமாக மது பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். இல்லை, இதுலேருந்தே ஒன்று தெரியுதுல்ல சார், இப்போ திமுகவும் இதை செய்ய முடியலை, அதனால ஒரு மாநாடு வைக்கிறாரு, கள்ளக்குறிச்சி சாவுக்கு மாநாடு வைக்கிறாரு. அந்த இடத்துல அதிமுகவையும் வர சொல்றாரு. அப்ப ஏன் அதிமுக வர சொல்ல? அவர் வர சொல்ல, அதிமுக விஜய வர சொல்றாரு, பாமக பாஜக வேண்டாம், ஏன்னா சாதிய ரீதியிலான மத ரீதியிலான கட்சி வேண்டாம், நீங்க வாங்க. இப்ப விஜய் இருந்து வரும்போது என்ன, யாரை எதிர்க்க போறாரு? அதிமுகவை எதிர்க்க போறாரு, திமுக தானே எதிர்க்க போறாரு. அப்படி வராரு, திமுக தானே எதிர்ப்பாங்க. ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லனாலும் திமுக, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களதான் சார் எதிர்ப்பாங்க. அப்படிதான் சார் வருவாங்க. இப்போ அதிமுகவை ஆட்சியில இருந்தா விஜய் அதிமுக எதிர்த்து தான் வரணும். திமுக எதிர்த்து என்ன பண்ண போறாரு? பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே நடக்கின்ற பிரச்சனைக்கும் ஸ்டாலின் ஏன் கேள்வி கேட்கலன்னு தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக தான் எதிர்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அதே பத்திரிகையாளர்கள் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கூட எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க. எதனால அப்படின்னா, இந்த மொத்த நாட்டில் சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இந்த 2 கட்சி தான். சொல்றது அவர் திருமாவோட கொள்கை என்ன, அவர் மது பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மது பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும்னு ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காகவே உடனே அவர் திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு, ஸ்டாலினை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து அர்த்தமற்ற பேச்சு. அவர் தனது கொள்கையை வைக்கிறாரு. அவர் கொள்கையை வைக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் வைக்கக்கூடாதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் வைக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. அவர் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்ல, அவரு அதிமுகவும் பங்கேற்கலாம், விஜயும் பங்கேற்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இதுல சொல்றாரு, மீட்டிங்ல சொல்றாரு, திமுக மட்டும் இந்த மதுக்கடைகளை மொத்தமாக ஒழித்தால் விஜய் போன்று யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு.
ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மதுவை ஒழிக்க முடியாதுங்க. மதுவை ஒழிச்சிங்கன்னா கள்ளசாராயம் தான் வரும். கள்ளசாராயம் வர்றது மட்டும் இல்லை, குஜராத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கி வர முழு மதுவிலக்கு இருக்குது. குஜராத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் கிடைக்காத சரக்கு கூட குஜராத்தில் கிடைக்கும். அந்த லட்சணத்தில் தான் மதுவிலக்கு இருக்கும். இப்போ இது தெரியாமல் திருமாவளவன் போராட்டம் நடத்துப்பா? திருமாவளவனோட போராட்டம் வேறங்க, நீங்கள் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. திருமாவளவனோட போராட்டம் என்னென்னா மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. மது ஒழிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரணும், அதுக்கு எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லாரும் பேசுவோம்னு சொல்கிறாரு. மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் மது கடைகளை ஒழிப்பதற்கும் சம்மந்தமே கிடையாது. புரியல சார். மது கடைகள் இருப்பதற்கும் ஒருவன் குடிப்பதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா குடிக்கிறவன் மது கடை இங்கே இல்லைன்னா இருக்கிற இடம் தேடி போய் குடிப்பான். அவர் சொல்கிறது மது ஒழிப்புனா என்னென்னா மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம பேசி மக்கள் மத்தியில் பரப்பணும், அதன் மூலமாக அவேர்னஸை கொண்டு வரணும். நானே ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, இந்த கடைகளை அரசாங்கம் நடத்தாதீங்க, தனியார்கிட்ட கொடுத்துருங்க. தனியார்கிட்ட மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேறு கொடுத்துருங்க. நீங்கள் படம் போய் பார்க்குறீங்களே, போட்டோ எடுத்தோடனே என்ன போடுறாங்க, மது வந்து உடல் நடத்திற்கு கேட்டு அதுக்கு முன்னாடி புகைப்பிடித்தாதீர் அது அந்த மாதிரி புகைப்பிடித்தல் கேன்சரை உண்டாக்கும், புற்றுநோயை உண்டாக்கும்னு வரும். மது பழக்கம் உடலுக்கு கேடானது. அப்போ சிகரெட் வந்து மதுவை விட மோசமானது. மதுவை விட மோசமான சிகரெட்டை பொட்டி கடையில் விற்கிறீங்க, இதை எதுக்கு இங்கே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கீங்க? அந்தந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த கடைக்காரன் வேணாலும் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு அங்கே உடனே மது போய் குடோனில் போய் வாங்கிட்டு வந்து வச்சு விற்றுட்டு போகிறான். எப்போ அரசாங்கமே இந்த கடையை நடத்தினாலும் சரி, வேறு யார் வாங்கி வச்சு விற்றாலும் சரி, அந்த கலால் வரியின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசாங்கத்துக்கு வரத்தான் போகுது. நீங்கள் மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்ட விஷ சாராயத்தையும் வாங்கி குடிச்சுட்டு சாவதான் செய்வாங்க மக்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இதை மாதிரி நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துட்டு இந்த கலால் வரியில் வர்ற பணம் இருக்குல்ல, அதன் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு வாங்க. எய்ட்ஸுக்கு எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணோம், அது மாதிரி மதுவுக்கு ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுங்கள். மது குடித்தா நீ வந்து குடிக்கிறவன் வந்து ரொம்ப கேவலமானவன், கேடுகட்டவன், உன் உடம்பு நாசமாக போகுதுன்னு ஒரு அவேர்னஸை உருவாக்குங்க. அவேர்னஸ் மூலமாக தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர சட்டம் போட்டு ஒழிக்க முடியாது. அதுக்கு வாடுன எக்ஸாம்பிள் தான் குஜராத். அவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க, காந்தி பிறந்த மண், அதனால் நாங்கள் வந்து மது ஒழிப்பு. ஆனால் கிடைக்க இருக்கிற எல்லா மது வகைகளும் அங்கே தான் கிடைக்குது. மது வகைகள் கிடைச்சா மட்டும் பரவாயில்ல, இன்னும் போதைப் பொருட்கள் வேறு கிடைக்குது மோடியோட சொந்த ஊரில். அப்போ மதுவிலக்கு என்பது இதற்கு தீர்வு கிடையாது. இதுக்கு நிரந்தர தீர்வு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனதில் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். சரியா, திரைப்படங்களில் அந்த மாற்றங்களை முன்னெடுக்க முடியலன்னா திமுக மேலே அவர் நினைக்கிறாரோ, திமுக பண்ண முடியல மேலே இதுக்கு திமுகவாக இருந்தா அதிமுக திமுக இப்போ இருக்கிறதுனால திமுக மூணு வருஷம் தானே ஆச்சு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே தானே மாற்றி மாற்றி வராங்க. மூணு வருஷம் தானே இருக்கு. இது முன்னாடி இருந்தால் பத்து வருஷம் யார் இருந்தா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் தானே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பத்து வருஷம். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தான். இல்லை சார், மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. முதல்ல டாஸ்மாகே கொண்டு வந்தது. ஓகே, எம்ஜிஆர் வந்து இது பண்ணாரு, ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக அதை மாத்தினாங்க. டாஸ்மாக் கம்பெனியை உருவாக்குனது அவங்க. அது வந்து இது பண்ணது எம்ஜிஆர். வந்து கடைகள் வந்து பிரைவேட்ல இருந்தது, அந்த கடைகளை அரசு கடைகளாக மாத்துறது ஜெயலலிதா. அப்ப திமுக ஆட்சிக்கு வரும்போது அதை தனியாருக்கு மாத்தி விடலாம். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், மாத்திருங்கன்ற மாத்துங்கன்னு சொல்றேன். நீங்க இது அரசாங்க கடையாக இருக்கிற வரதான் இந்த குற்றச்சாட்டு வந்து அது இந்த அது மூணு வருஷமா ஆயிடுச்சு, ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது பாலிசி அப்போ கிட்டத்தட்ட ஒரு எதிர்ப்பு மாநாடு தான். நீங்க உங்களால முடியும், ஆனால் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு எதிர்ப்பு குரல் தான். என்ன தெரியுமாங்க, இதை பிரைவேட்ல கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஈகோ சிஸ்டமே வந்து கள்ளசாராயத்தை கொண்டுடும். ஏன் தெரியுமா, அந்த ஏரியாவில் கடை வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் அவங்க கள்ளசாராயம் விற்கிறவன் யாருன்னா அவன் நோட் பண்ணுவான். ஏன்னா அவன் கள்ளசாராயம் தானே, இவன் கடைக்கு தான் வியாபாரம் குறையும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சென்னை 83, அதில் ஒரு நாலு கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த நாலு கடை ஓனரும் சேர்ந்து அந்த சென்னை 83 பின்கோடில் வேறு எவனும் கள்ளசாராயம் விற்காமல் பார்த்து வைங்க. கள்ளசாராயம் விற்றானா இவனுக்கு வியாபாரம் குறையும். இது ஒரு ஈகோ சிஸ்டம். அது அந்த நீங்கள் அப்படி அதை அதை புரிஞ்சு அதை ஒரு ஈகோ சிஸ்டம்னு புரிஞ்சிக்காமையே மது மது மதுனா கெட்டது அப்படின்னு பேசிகிட்டே போ. மது கெடுதல் தான் உடலுக்கு, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது யாருக்கு கெடுதல்? குடிக்கிற அந்த நபருக்கு கெடுதல். அந்த நபர் திருமணமானவராக இருந்தால் அவர் மனைவிக்கு இடைஞ்சல், அவருக்கு குழந்தை குட்டியோடலாம் இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இடைஞ்சல். இதை தாண்டி வேற என்ன பிரச்சனை? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கேட்குறேன், ஒருத்தர் குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், அசைவம் கூட சாப்பிட மாட்டார், அவ்வளோ நல்லவராக இருந்துட்டு சாதி வெறியராக இருந்தார்னா அவரு நல்லவரா இவரும் நல்லவரா? இவரால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. இவர் பாட்டுக்கு 7 மணிக்கு வந்து சரக்கு போட்டு 8 மணிக்கு படுத்து தூங்கிடுவார்.
அப்படி தூங்குற நபர்களா இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த நபர்களால பிரச்சனை இல்லை, தூங்குற நபர்களா இருந்தா பிரச்சனை இல்லை. 9 மணிக்கு மேல யாராவது போனை போட்டு டார்ச்சர் பண்ற ஆட்கள் இருக்காங்க இருக்கலாம், அல்லது அவங்க வேற ஏதாவது வெளியில போய் சண்டை போடலாம், அதன் மூலமா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு. அவனுக்கு தான் வர பிரச்சனைங்க, சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? அவனால சமுதாயத்துக்கு வருது இல்லையா? இல்ல, இப்போ ரோட்ல போறாங்க சார், பெண்கள் போறாங்க, குடிக்கிறாங்க, ஒரு இடத்துல குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, இல்ல அந்த போற பெண்களை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அது ஒரு சமுதாய பிரச்சனை இல்லையா? அவங்க போற பெண்களை கை பிடிச்சி இழுக்கிறான்றதெல்லாம் சும்மா நடக்கவே இல்லையா? நாட்டு நடந்ததே எல்லாமே என்ன சார்? அது மாதிரி எத்தனை கேஸ் வந்தது? குடிச்சிட்டு கைப்பிடிச்சிருந்தாங்க, குடிச்சிட்டு எவ்வளவு கொலை பண்ணிருக்காங்கன்னு வேணா சொல்லலாமா? இல்ல, சாதி வெறியால எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு? நடக்குது சார், நான் சாதி வெறிய அதோட சொல்லவே இல்லை, இதுவும் ஒரு பிரச்சனை தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதோட கம்பேர் பண்ணா இது பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லைன்றது நான் அதோட கம்பேர் பண்ணா இது பிரச்சனைன்னே சொல்ல முடியாது. இங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவேர்னஸ் தான் கொண்டு வரணும். இப்போ இந்தியாவில் முழுக்க முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறாங்க. நாம் போடலை, சட்டம் போட்டாங்களா தமிழ்நாட்டில்? எப்படி நடந்தது? மனமாற்றம். அந்த மனமாற்றத்தை தான் நம்ம கொண்டு வரணும், புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால், அதிகமாக குடிப்பவர்கள் அப்படின்ற பட்டியலில் எடுத்தோம்னா நம்ம மாநிலம் வந்து ஃபஸ்ட்லையும் இல்லை, செகண்ட்லையும் இல்லை, தேர்ட்லையும் இல்லை, ஃபோர்த்லையும் இல்லை, அது 8வது 9வது இடத்துல இருக்குது. நம்ம இங்கே பேசுகிறவங்க பூரா போயிடக்கூடாதுன்றது தான் சார் என்னோட ஆசையம். இங்கே பேசுகிறவங்க பூரா எப்படி பேசுறதுன்னா சார், அந்த இடத்துக்கு போயிட அந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் இருக்குன்றது தான் நமக்கு பெருமை. அந்த லிஸ்ட்டில் இருக்குன்றதுல என்ன இருக்குது? இல்லாமல் என்ன, அந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துக்கு 15வது இடத்துல இருக்கிறது என்ன பெருமை இருக்குது? அந்த லிஸ்ட்டில் இல்லாத நாடே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த நாடாக எடுத்தீங்கனாலும் அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு நாடுன்னு நீங்கள் எனக்கு ஒன்று காமிச்சிருங்க. அப்படி ஒரு நாடே கிடையாது. மது அருந்தாதவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு உலகத்தில் ஒரு நாடே கிடையாது, சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர வேண்டியது, அவன் ஆல்கஹாலிக்காக போயிட்டான்னா அவனோட மொத்த வாழ்க்கையும் நாசமாக போயிடும் அப்படிங்கிறத விட அவேர்னஸை கொண்டு வர்றது தான் கொண்டு வரணுமே தவிர, நான் அந்த மது ஒழிப்பு மாநாடை அப்படி தான் பார்க்குறேன். அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள், நான் சொன்னது தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக. அங்கே வந்து டாஸ்மாக மூடுன்னு பேசுகிற அளவுக்கு திருமா வந்து படிக்காதவர் இல்லை, அவர் முனைவர் வர படித்தவர், அவருக்கு தெரியும் டாஸ்மாக் கடையவோ டாஸ்மாக் கடையை வந்து மூடுறது மட்டும் இல்லை, அதை வேறு வகையாக வச்சுருந்தா மட்டும்தான் மக்கள் வந்து குடிக்காமல் இருப்பாங்க. இந்த இதில் நம்ம கோவிட் டைமில்ங்க அந்த போதையின் தாக்கம் தாங்க முடியாமல் ஒருத்தர் திண்ணறை எடுத்து குடிச்சிட்டான், எவ்வளோ பேர் என்னென்னமோ குடித்தாங்க, குடிச்சு சேர்த்து போயிட்டான். ஆமாம், அப்போது ஒரு கோவிட் பீரியட்லேயே அவனால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக கடையை மூடினீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் கள்ளசாரம் தான் வாங்கி குடிப்பான். எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் சாராய கடையை மூடிங்கன்னா கள்ளசாராயம் வரும். கேரளாவில் ஏன் கள்ளசாராயம் சாவு வர்றதில்லை? அங்கே எல்லா வகையான ட்ரிங்க்ஸும் அவைலபிள், காஸ்ட்லியான சரக்கும் இருக்கும், நம்ம டாஸ்மாக் மாதிரி உள்ள சரக்குகளும் இருக்குது, சாதாரண சாராயமும் அவைலபிள். ஸோ எவனுக்கு எவ்வளோ எவ்வளோ காசு இருக்கோ அந்தந்த காசுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போய் போய் படுத்துடுறான். நீங்கள் மதுவை ஒழிப்பது என்பது வந்து மனித குலத்தையே ஒழிப்பது, ஒழிச்சாதான் அது ஒழியும், இல்லாட்டி ஒழியாது. எங்கேயோ ஒருத்தன் குடிச்சிட்டு தான் இருப்பான். என்றைக்கு ஒருத்தன் மனுஷன் வந்து அந்த ஒரு போதை காளானை எடுத்து சாப்பிட்டு பார்த்து போதைன்றத கண்டுபிடிச்சானோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு சுமேரிய நாகரிகம்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அங்கேயே எப்படி பார்லி வச்சு மது தயாரித்தாங்கன்னு அதில் குறிப்புகள் இருக்குது. எகிப்து நாகரிகத்தில் இருக்குது ஏனோ மது, ஏனோ இன்றைக்கி தான் வந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து பாருங்கள், மது இல்லாத இடமே கிடையாது. அவையார் அதிகமான ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சோன்னு பாட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தை பற்றி இப்போ இல்லை சார், நான் கேட்குறது இங்கே இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் நம்ம கேட்குறோம். இது 5000 வருஷம் பிரச்சனை, சரியா? 5000 வருஷம் பிரச்சனையாக இந்த கேஸை திமுக மேலே எழுதுன்னு சொல்கிறது தான் முட்டாள்தனமான பேச்சுன்னு. திமுக மேலே எழுதுவா? நான் பாதி பாதி எழுதி வச்சிருவோம் ரெண்டு பேருக்கும். 5000 வருஷம் கணக்கு எப்படி எழுதுவீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் நான் அதான் சார், அப்படி நடைமுறைப்படுத்துகிற குஜராத்தில் என்ன நடந்ததுன்றது தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இதுக்கு தீர்வு வந்து இது என்ன மாதிரி போய் இந்த டிபேட்டுக்கான காலம் வந்து தீர்வு என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அதை தான் சொல்கிறேன். அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண சொல்கிறாரா அல்லது வேறு எதுவும் சொல்கிறாருன்ற அக்டோபர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம அன்புமணி இருக்கார்ல, அன்புமணியை வந்து கொள்கை ரீதியாகவோ இல்லை அவரது செயல்பாடுகள் ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் எனக்கு அவரை பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், அவர் பேசிய பிறகு தான் தமிழ்நாடு திரைப்படங்களில் கதாநாயகர்கள் எல்லாரும் புகைப்பிடிக்கும் காட்சிகளை விட்டாங்க, எல்லாரும் சிக்லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டைல் பண்ணணும்னா சிக்லைட் போடுறது. இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க, இப்படி ஒரு மாற்றம் வந்து, அதாவது இந்த விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் கூல் அப்படின்னு கருதப்பட்டது, இதெல்லாம் செஞ்சால் தான் கெத்து அப்படின்னு கருதப்பட்டது. இப்போ புகைப்பிடிப்பதுன்றது வந்து அவ்வளோ ஒரு இதாக வேண்டாமே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம நோக்கி நகர்றோம்ல, அதை போலவே மதுவா அது வேண்டாமே எதுக்கு அப்படின்னு நகரக்கூடிய கட்டத்துக்கு மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு மன மாற்றம் வந்தால்தான். இன்றைக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் நாயர் மேனன்னு பேர் போட்டுட்டு தான் இருக்கான். அங்கே போனீங்கன்னா ரெட்டி
நாயுடுன்னு போட்டுட்டு தான் இருக்கிறான். இங்கே நம்ம ஏன் போடாமல் இருக்கோம்? எப்படி அந்த மாற்றம் எப்படி வந்தது? மனமாற்றத்தால் வந்தது. அப்போ அந்த மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரணுன்ற நான் இந்த கலால் வெறியில் வரக்கூடிய பணத்தில் பெரு அது வந்து ஒரு பெரிய பங்கெல்லாம் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி டாஸ்மாக் வச்சு காசு வாங்கி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, அது ரொம்ப மினிஸ்குல் அந்த அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து அவேர்னஸ்க்கு செலவு பண்ணுங்கள். பல நடிகர்களை வச்சு பேச சொல்லுங்கள். நடிகர்கள் ஜங்கிலி ரம்மி விளையாடுன்னெலாம் பேசுகிற இடத்துல மது அருந்தாதிகர்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள வச்சு பேச வைங்க. அவங்க டைட்டில் கார்டிலே பேச மாட்டாங்க. ஆமாம், டைட்டில் கார்டிலே பேச மாட்டாங்க. டைட்டிலில் அந்த புகைப்பிடிக்காதுன்னு சொல்றது கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கே வேற ஒரு நடிகர் வேற ஏதாவது இயக்குனர் தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் மனசுல ஆமா அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி வந்ததுன்னு வைங்க, அப்போ மாறுவாங்க. அதை விட்டுட்டு அந்த கடையை மூடிட்டனா குடிக்க மாட்டான், எப்படி இருக்குன்னா சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகும்னு சொல்ற மாதிரி இருக்குது. சீப்பு ஒழிச்சு வச்சிட்டிங்கன்னா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு சொல்ற கதையாக தான் இருக்கு. கடையை மூடிட்டீங்கன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. கடையை மூடினீங்கன்னா எல்லாம் இப்போ குடிச்சிட்டு தூங்குறோம் போல. அந்த கருத்துல அந்த கருத்து எல்லாருக்குமே தெரியும் சார், அதில் யாரும் உடன்படலை. உடனே மூடணும், நீங்கள் நாளைக்கே எல்லா கடையும் மூடணுன்றது யாரும் சொல்லலை. படிப்படியாக குறைச்சி என்னங்க நடக்கும், படிப்படியாக குறைத்து அவங்களுக்கு நீங்கள் சொன்ன திருமணவர்கள் சொல்கிற அதே அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், அதை வெகு சீக்கிரம் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய. மூடினீங்கன்னா என்ன நடக்கும்? நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் வந்து மொத்தம் 4 கடைகள் இருந்தது. மெயின் ரோட்டில் ஒன்று, அந்த உள்ளே வர வழியில் ஒன்று, நடுவில் ஒன்று, அது பின்னாடி ஒன்று, 4 கடை இருந்தது. 4 கடையில் 3 கடையை மூட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த ஒரே கடையில் கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. இதுதான் நடக்கும். இதெல்லாம் வந்து தீர்வே கிடையாது. கடைகளோட எண்ணிக்கை தீர்வே இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இது தீர்வே கிடையாது, நீங்கள் இப்படியே குடிங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு பொருள் வருது. இல்லைங்க, இதெல்லாம் தீர்வு கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம அப்போ தான் கண்டுபிடிக்கிறதா சொல்கிறேன். இப்போது நீங்கள் அப்படி இதை படிப்படியாக குறைக்கணும், இதை வந்து இளைஞர்களுக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இதை நம்ம எடுத்து சொல்லணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொன்னால் அப்போ இதுக்கு தீர்வு கிடையாது, நம்ம குடிக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லலைங்க, இது தீர்வே இல்லைன்னு அதுதான் சொல்கிறேன் சார். இது தீர்வு இல்லைன்னு சொன்னால் இதுக்கு தீர்வே இல்லைன்னு அர்த்தமா? உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு, நீங்கள் ஒரு மாத்திரையை வச்சு சாப்பிட போகிறேன்றீங்க, இது இது சாப்பிடாதீங்க, இது வேலை செய்யாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ வேறு என்ன மாத்திரை சாப்பிடணும்னு கேட்கணுமே தவிர, அப்போ நான் ஜுரத்தோடவே இருக்கணுமான்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. புரியுதுங்களா? இந்த மாத்திரை ஜுரத்துக்கான மாத்திரை இல்லை, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கடைகளை மூடுவதால், இல்லை கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதால், இல்லை கடை திறந்து வைத்திருக்கும் நேரத்தை குறைப்பதால் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையாது. அது குறையவே குறையாது. சொல்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, 12 மணிலேருந்து தான் கடையை திறக்கிறாங்கன்னு. ஆனால் அதிகாலையிலேயே எங்கள் பிளாக்கில் யாரோ ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஓ 10 மணிக்கு கடையை மூடுறாங்கன்னு சொல்கிறாங்க, 11 மணி 12 மணி வரை எவனோ ஒருத்தர் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ இது தீர்வு இல்லை. அப்போ எது தீர்வுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக சரியா? அதுக்காக அதான் சொல்கிறேன், இந்த மருந்து வேலை செய்யாதுன்னு நம்ம சொல்லும்போது அப்போ இதுக்கு மருந்தே இல்லையான்னு கேட்கறது வந்து சரியான கேள்வி கிடையாது. அதுக்கு எது சரியான மருந்துன்னு தேடணும். கண்டிப்பாக. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.